Hello students, welcome to Hiba Max 11th Standard Max Chapter 1 Exercise 1.2 11th Third Question பார்க்கலாம். Let A is equal to ABC and R is equal to A, A, B, B and A, C. Write down the minimum number of ordered pairs to be included to R to make it reflexive, symmetric, transitive and equivalence. So, relation கொடுத்திருக்காங்க A, B, B, A, C. இதில் வந்து நம்ம ரிஃப்ளெக்ஸுக்கு முதல்ல எழுதிடலாம் சொல்யூஷனில். ஆர் கூட எழுதிக்கலாம் முதல்ல, ஏ கமா ஏ பி கமா பி ஏ கமா சி. இப்போ ரிலேஷனில் பார்க்கும்போது ஏ கமா ஏ இருக்குது, பி கமா பி இருக்குது, சி கமா சி மட்டும் இல்லை. சி கமா சி இருந்துச்சுன்னா அது ரிஃப்ளெக்ஸ்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த ஆர்டர் பேர் தான் நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம். ரிஃப்ளெக்ஸில் சி கமா சி தான் இன்க்ளூட் பண்ண போகிறோம். தேர்ஃபோர் minimum number of ordered pair to be included is C, C. First இது முடிச்சிட்டோம். அடுத்தது symmetric. symmetricல என்னென்ன வேணும்னு பாருங்க. AC இருக்கப்போ CA மட்டும் கிடைச்சா போதும் இல்லைங்களா. ரிலேஷனில் சீக்கமாக இன்க்ளூட் பண்ணால் போதும், ரிலேஷனை வந்து சிமெட்ரிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா. அதை எழுதிக்கிறேன். மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர்ட் பேர் டு பி இன்க்ளூட் டு மேக் ஆர் symmetric is C, A. இதே மாதிரி கூட மேலே எழுதலாம், டு மேக் ஆர் ரிஃப்ளெக்ஸிவ். அது அண்டர்ஸ்டுட், அதனால தான் பாயிண்ட் மாதிரி எழுதியிருக்கேன். அடுத்தது டிரான்சிட்டிவ். டிரான்சிட்டிவில் வந்து எந்த பேருமே நம்ம வந்து ஆட் பண்ண தேவையே இருக்காது. ஸோ நம்ம அந்த ஒரு லைன் நம்ம போன க்வெஸ்சனில் எழுதணும்ல, நோ ஆர்டர் பேர் நீட் டு பி இன்க்ளூடட், அது மட்டும் எழுதிக்கலாம். டாபிக் வந்து டிரான்சிட்டிவ், த ரிலேஷன் இஸ் டிரான்சிட்டிவ், நத்திங் நீட்ஸ் டு பி இன்க்ளூடட்னு எழுதினா போதும். ஃபோர்த்து டாபிக் வந்து இக்வலன்ஸ், த ஆர்டர்ட் பேர். இது வரைக்கும் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், சீக்கமாக சி அண்ட் சீக்கமாக ஏ ஷுட் பி இன்க்ளூடட் டு ஆர் டு மேக் இட் இக்வலன்ஸ். தேர்ஃபோர் மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸாக சீக்கமாக சி அண்ட் சீக்கமாக ஏ. ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.